மைக்காக தற்போது நம்மிடையே நகரமைப்பு வல்லுநர் திரு சதானந்த் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ திருவொற்றியூரோட குடிசை மாற்று வாரிய குடியிருப்புல ஒரு கட்டடம் இடிந்து விழுந்திருக்கிறது, மக்கள் வெளியேறி இருக்காங்க, இரவு நேரத்துல விரிசல் ஏற்பட்டதுனால. இது போன்ற விபத்துகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கட்டப்படக்கூடிய புதிய கட்டடங்களினுடைய தரம் குறித்தும் பல கேள்விகள் எழுகிறது. நீங்க எப்படி பார்க்கறீங்க? பொதுவாக பாத்தீங்கன்னா குடிசை மாற்று வாரிய கட்டடமே தரம் குறைவாகத்தான் கட்டப்பட்டு வருது காலகாலமாவே. இதை வந்துட்டு அவங்க இக்னோர் பண்ணிட்டே இருக்காங்க சின்ஸ் ஃப்ரம் த பிகினிங். எப்போ ஆரம்பிச்சதோ அப்பவே இருந்தே சொல்லலாம். அதுலயும் இந்த ரீசன்ட் பீரியட்ல இது தரமற்றதா இருந்தது. அந்த வகையில பாக்குறப்ப இது இடிஞ்சு விழுகிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற மக்களோ இல்ல இந்த பொது டிஎன்பிசிபியோட என்ஜினியர்ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா அதோட அசஸ்மெண்ட் கையில் இருந்திருக்கும். அதனால அவங்க அதுல எந்த அளவுக்கு அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. ரெண்டாவது அங்க இருக்கிற மக்களுக்கும் வந்துட்டு நீங்க காலி பண்ணுங்கன்ட்டு ஒரு ஒரு நோட்டீஸ் பீரியட் கொடுத்து ஒரு டைம் பவுண்டா சொன்னாலும் அவங்களுக்கு உண்டான காரணத்தோட அவங்களுக்கு அதுல மாற்று இடம் இல்லாதனால உடனே கொடுக்க முடியறது அந்த ஒரு தாட்டு நம்மகிட்ட ப்ரீ பிளானிங்கவே இல்லை. அதனால அவங்களை நீங்க காலி பண்ணுங்கன்னாலும் அவங்க எங்க போவாங்க அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல அவங்களும் போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறது ஒரு யதார்த்தம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது தரம்ங்கிறது வந்துட்டு கட்டடம் ஸ்லம் கிளியன்ஸ் போர்டுக்கு மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் பில்டிங்ல பார்த்தாலும் கூட அதுல வந்துட்டு ஒரு முழுமையான தரம் இருக்கிறதாங்கிறது டவுட். இப்ப கட்டப்பட்டு வர கட்டடங்கள் கூட அதனால வந்துட்டு தரம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு யூனிவர்சலா எல்லா லெவல்லையும் வந்துட்டு இருக்குது. அது கட்டடத்துல அது கவர்மெண்ட் கட்டடத்துல வந்துட்டு அதுக்கு வந்துட்டு முழு பங்களிப்பு வந்துட்டு தரத்துல இல்லை அப்படிங்கறத முதல் நம்ம உணர்ந்துட்டோம்னா ஃபியூச்சர்ல வர்ற பில்டிங்க்கு எல்லாமே ஒரு விடிவு காலம் வரும். பர்டிகுலரா ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுல கட்ட போற எல்லா பில்டிங்குமே தரம் இல்லாம தான் இருக்குது. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துலயே அதுல ஒரு சீப்பேஜ் ஸ்டார்ட் ஆயிருது, பூசின பிளாஸ்டிங் வெளிய ஆரம்பிக்குது, ஈவன் பெயிண்டிங் இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்குது. அடுத்தது அங்க அவங்களுக்கு வந்துட்டு ஈவன் இருக்கிற இந்த லிப்ட்கள் கூட அங்க வேலை செய்யுதா அப்படிங்கிற ஒரு இப்ப கட்டிட்டு இருக்கிற கட்டடங்கள்ல இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்துட்டு நம்ம ஒரு பீரியாடிக்கா செக் பண்ணி அதுக்கு உண்டான மராமத்து வேலை செய்யாத பட்சத்துல இந்த மாதிரி விபத்துக்கள் வந்துட்டு ஆச்சரியப்படக்கூடியதா இல்ல, பட் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதுங்கிறது ஒரு உண்மைதான். அதனால இப்ப இருக்கிற ஈவன் கட்டி முடிச்ச ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதோ இல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது கூட நம்ம ஒரு ஆய்வு செஞ்சு அதை ஒரு அட்டவணைப்படுத்தி அதை ஒரு டிரான்ஸ்பரண்டா நீங்க அவங்க வெப்சைட்லயே வச்சு அதுக்கு அதிகாரிகளை பொறுப்பா இந்த இதுல என்னென்ன பண்ணணுங்கிற ஒரு ஆக்ஷன் பிளானை அதுல கொடுத்து அவங்கள பொறுப்பாக்கி அதை கண்காணிச்சு அதை நிறைவேற்றாத பட்சத்துல மறுபடியும் இது போன்ற நிகழ்வுகள் வந்துட்டு எதிர்பார்க்கக்கூடியதுதான். இப்போ 20 வருஷம் 25 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தை ஆய்வு செஞ்சு அதனுடைய தரத்தை உறுதி செஞ்சு அங்க தேவை ஏற்படக்கூடிய பட்சத்துல அதை மறுகட்டமைப்பு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அடிப்படையா வந்து கவனிக்க விட்டுறோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை தான் நீங்க முன்வைக்கிறீங்க. ஒருவேளை அப்படியான ஒரு விஷயம் செய்யும் போது அங்கிருந்து மக்களை வந்து ஒரு மாற்று இடத்துக்கு அனுப்பணும், அந்த இடம் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயமும் கவனிக்கப்படுறது இல்லையோ அப்படிங்கிற கேள்வியும் இருக்குல்ல? அது இருக்குதான். ஏன்னா நம்ம ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம அவங்களை டிஸ்லொகேட் பண்ணிட்டே இருந்தோம். அதுதான் இப்ப சீரியஸ் இஷ்யூ ஆகி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி எங்க அவங்க இருக்கிறாங்களோ அதே இடத்துல பல அடுக்கு மாடி கட்டி அங்கேயே வைப்போம் அப்படிங்கிற ஒரு தாட் இப்ப வந்திருக்குது. மற்றபடி இப்ப செம்மஞ்சேரி சைடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஃபேமிலி டிஸ்லொகேட் ஆகி ரீலொகேட் ஆகி அவங்களோட வாழ்வாதாரம் ஈவன் படிப்பு இதெல்லாமே அவங்களுக்கு குறைபாடு இருக்கிறது இப்ப உணர்ந்துட்டோம். இந்த 10 வருஷத்துல உணர்ந்துருக்கிறோம். அதனால இப்ப இருக்கிறவங்க இப்ப இந்த இடத்துல விழுந்தவங்களுக்கு அந்த இடத்துலயே ஒரு மாற்று இடம் கொடுக்கணுங்கிறது ஒண்ணு இருக்குது. இந்த மாற்று இடம் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாற்று இடம் வந்து தரம் தாழ்ந்தும் கொடுக்க முடியாது. ஓரளவுக்கு அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுத்தே ஆகணும். இந்த இடத்துல நமக்கு என்னதுன்னா ப்ரீ பிளானிங் வேணும். ஈவன் ஒரு ஒரு சென்டர்ல இந்த மாதிரி ஒரு ஸ்லம் கிளினிக்ஸ்லயே இப்போ எத்தனை யூனிட் நம்ம கட்ட போறோம். இப்போ ஒரு ஒரு 1 லட்சம் யூனிட் இங்க தேவை வருதுனாக்க நீங்க ஒரு 5000 யூனிட்டுக்கு உண்டான ஒரு
கட்டமைப்பை நீங்க தயாரா வச்சுக்கிட்டு இங்க ஒரு முடிவு இவங்களை வெக்கேட் பண்ணனா நீங்க அங்க போய் இருங்க, டெம்பரரியா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இருங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்ச உடனே மறுபடியும் எங்க அவங்களுக்கு கட்டை கொடுக்கறோமோ அந்த இடத்துல அவங்க வந்துக்கலாம். இதுதான் ஒரு முறையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து களத்திலிருந்து செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறாரோடு பேசலாம். வேல்முருகன், இப்போ அந்த இடத்துல தீயணைப்பு துறையினர் மருத்துவ குழு எல்லாம் வந்து தயார் நிலையில இருந்து மீட்பு பணி நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருந்தது, கள தகவல்கள் என்ன? காயத்ரி, தற்போது திருவொற்றியூர் அறிவாக்குளம் பகுதியில் தற்போது அந்த கட்டிடம் இருந்தது குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்பட்டு 1996 கட்டப்பட்ட கட்டிடம் முழுமையாக இடிந்து சரிந்திருப்பதை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த அச்சத்துடன் இங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் வசித்து வரக்கூடிய சூழல் இருக்கிறது. குறிப்பாக நேரடியாக மக்களிடம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நேரடியாக கேட்கலாம். அக்கா வணக்கம். அக்கா என்ன நடந்துச்சு, எவ்வளோ குடும்பம்? உங்க வீடு